ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அமெரிக்கானாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான். அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்ததும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறது தலையில் இருக்கிற அந்த கிரீடம் தான். அந்த கிரீடத்தில் 7 ஸ்பைக்ஸ் இருக்கும். அந்த 7 ஸ்பைக்ஸும் எதை குறிக்குதுன்னா 7 கடலையும் 7 கான்டினென்ட்ஸையும் குறிக்குது. எவ்வளவோ ஹோட்டல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை பார்த்துருக்க மாட்டீங்க. உலகத்திலே முதன் முதல்ல வியட்நாம் நாட்டில் கோல்ட் பிளேட்டட் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல் நேம் டோல்ஸ் பை வியந்தாம் ஹனாய் கோல்டன் லேக். இங்கே டோர்ஸ் கூட கோல்டில் தான் இருக்குமாம். காஃபி கூட கோல்டு கப்பில் தான் கொடுப்பாங்களாம். சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற ஸ்பூன் கூட கோல்டில் தான் இருக்குமாம். சாப்பிட்ற டிஷ்ஷஸ் கூட கோல்ட் ஃப்ளேக்ஸால் கவர் பண்ணி தான் கொடுப்பாங்களாம். இந்த ஹோட்டலில் ஸ்பெஷலாக பிஸ்னஸ் மேன்ஸ்க்காக ஆரம்பிச்சிருக்காங்க. குளிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பாத் டப், ஷவர் ஹெட்ஸ், டாய்லெட் சீட், ஸ்விம்மிங் பூலோட ஃப்ளோர், இப்படி எல்லாத்தையுமே 24 கேரட் கோல்டால் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஹோட்டலை கட்ட 150 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. ஆனால் வரலாற்றிலே முதன் முதல்ல பாகிஸ்தானில் ஒரு மரத்தை கடந்த 120 வருஷமாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 1898 பிரிட்டிஷ் ஆர்மி அட்மினிஸ்ட்ரேட்டரான ஜேம்ஸ் குவிட் இந்த மரத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு முறை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மரம் அவர் முன்னாடி நடந்து வர மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகியிருக்கு. அதை பார்த்து பயந்த அவர் இந்த மரத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு செயின்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மரத்தில் ஐம் அண்டர் அரெஸ்ட்னு ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. இன்னே வரைக்கும் இந்த மரம் செயினோட தான் இருக்குது. ஏன்னா மரம் இருக்கிற இந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகியிருக்கு. அரெஸ்ட் பண்ண மரமானு எல்லோரும் வியப்பாக பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மனிதர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய டங் பிரிண்ட்டும் வித்தியாசமாக இருக்குமாம். பாம்பை பார்த்தா பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாம்பு அதோட வாழ்நாட்களில் 1 நிமிஷம் கூட அதோட கண்களை மூடாதாம். அது தூங்கும்போதும் கூட அதோட கண்களை மூடாதாம். ஏன்னா பாம்புகளுக்கு கண்ணிமை கிடையாது. அதனால் பாம்புகள்னால கண்களை மூட முடியாதாம். அதோட கண்களை கூட சிமிட்ட முடியாதாம். ஆனாலும் பாம்புகளோட மூளை அதுங்களை தூங்க தூண்டுறதுனால பாம்புகள்னால கண்ணை திறந்துட்டே தூங்க முடியுமாம். ஃபயர்ஃபாக்ஸ் லோகோவில் பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் இருக்கும், அது ஃபாக்ஸ்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அது ஃபாக்ஸ் இல்லை, அது ரெட் பேண்டாம். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜப்பானை சேர்ந்த ஒருத்தர் அவர் கண் பார்வை தெரியாத மனைவிக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். டயபிட்டிஸ்னால கண் பார்வை இழந்த அவரோட மனைவி ரொம்பவே சோகமாக டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. அவரோட மனைவியை சந்தோஷப்படுத்த நினச்ச அவர் பூக்கள்னால தோட்டத்தை அமைக்க நினச்சிருக்காரு. இதனால் அவங்க அந்த பூக்களோட வாசனையால் கவர்ந்திழுக்கப்பட்டு சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சிருக்காரு. அவரோட 2 வருஷ கஷ்டத்துக்கு அப்புறம் அவரோட தோட்டத்தில் 1000கணக்கான வாசனை மலர்கள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்களோட வாசனையால் சந்தோஷமான அவர் மனைவி இப்போது சிரிச்சிட்டே இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. மும்தாஜ்க்காக ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் எப்படி டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கோ அதே மாதிரி இந்த இடமும் இப்போது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. நம்ம எவ்வளவோ கார்ஸ் பார்த்துருப்போம். இந்த காரை பாருங்கள். இந்த கார் பேர் அமெரிக்கன் டீம். இந்த காரில் மொத்தமாக 26 வீல்ஸ் இருக்குது. நார்மல் கார்ஸ்லலாம் ஒரு சைடு தான் டிரைவ் பண்ண முடியும். ஆனால் இந்த காரில் ஃப்ரண்டட் பேக் 2 சைடுமே டிரைவ் பண்ண முடியும். எல்லோரும் ஆச்சரியப்படுற வகையில் இந்த காரில் டிவி, டெலஃபோன், வாட்டர் பெட், ஸ்விம்மிங் பூல், லாஞ்சி, பாத் டப், மினி கோல்ஃப் கோர்ஸ், ஜக்கூசி, ஹெலிபேட் கூட இருக்குது. இந்த காரில் 70 பேருக்கு மேலே டிராவல் பண்ணலாம். 1976 ஜே ஓர்பர்க்ன்றவர் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த காரை தயாரிக்க அவருக்கு 12 வருஷம் ஆயிருக்காம். இந்த காருக்கு லாங்கஸ்ட் காருன்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கிடச்சிருக்கு. இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் நிறைய ஒட்டகம் நடந்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, பிளாக் கலரில் தெரியறது ஒட்டகம் கிடையாது. ஒயிட் லைன்ஸில் தெரியறது தான் ஒட்டகம். பிளாக் கலரில் தெரியறது ஒட்டகத்தோட ஷேடோ. உலகம் முழுசாக சினிமா துறையில் இருக்கிற கலைஞர்களுக்கு ரொம்பவே குறிப்பிடத்தக்க மதிப்பிற்குரிய அவார்டாக பார்க்கப்படுறது ஆஸ்கார் அவார்ட். இந்த ஆஸ்கார் அவார்டில் நாமினேட் ஆகிறதே பெரிய விஷயம். அப்படி நாமினேட் ஆகி ஒருவேளை அவார்ட் கிடைக்கலன்னா
நாமினேட் அவார்டானவங்களுக்கு கிஃப்ட் பேக்ஸ்னு சொல்லி ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் பேக்கில் இருக்கிற பொருட்களோட மதிப்பு 1,56,25,508 ரூபாய். அவார்ட் கிடைக்கலனாலும் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்ஸ்லாம் கிடைச்சா கண்டிப்பாக சந்தோஷமாக தானே இருப்பாங்க. இப்போலாம் மவுத் வாஷ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ரோமானியர்கள் ஹியூமன் யூரினையும் அனிமலோட யூரினையும் தான் மவுத் வாஷாக பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காக யூரினை மவுத் வாஷாக பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். வயலில் உள்ள கிருமிகள் அழியறதுக்காகவும் பற்களை வெள்ளையாக்குறதுக்காகவும் யூரினை மவுத் வாஷாக பயன்படுத்தியிருக்காங்க. யூரின் எப்படி பற்களை வெள்ளையாக்குதுன்னா, யூரினில் அமோனியா, நைட்ரஜன், ஹைட்ரஜன்லாம் இருக்குது. நைட்ரஜன் அமோனியா ஹைட்ரஜனோட கலவை ஒரு கிளென்சிங் ஏஜெண்ட்டாக செயல்பட்டு பற்களை வெள்ளையாக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.